கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் பாட்டாள் மக்கள் கட்சி என்ன வந்து ஒரு வேட்பாளராக இருக்கு சொல்லணும் என்னங்க சொல்லிட்டு நான் பேசுவேன் நான் பேசுறேன் போட்டியது சொல்லுது சார். இப்போ அந்த உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் சொல்லுங்கள் சார். சந்தர்ப்பச்சான கடலூர் மாவட்டத்தில் தெரியாது வந்து இருக்க முடியாது. இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடிய 10 கோடி மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு எனக்கு தெரியும். காரணம் என்னென்னா 37 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அந்த திரைப்படத்துறையில் தொடர்ந்து இருக்கிறேன். என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு, என்னுடைய திரைப்படம் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய மக்கள் சார்ந்த படைப்பு தான். நான் வந்து ஒரு பேய் படமும் ஒரு வெறும் சண்டை காட்சி வச்சு எடுக்கிற படமும் மக்களுடைய பணத்தை குறி வச்சு எடுக்கிற படமும் நான் எடுத்ததில்லை. என்னுடைய மக்களுடைய முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய மக்களுக்கு எங்கே எந்தெந்த நேரங்களில் பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் என்னுடையதாக இருந்திருக்கு. ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலும் அன்றைக்கு நான் முதல் ஆளாக தான் நின்றுருக்கேன். இதை பற்றிய தானே புயல் வந்தப்போ இதை பற்றி ஒரு 36 நிமிடம் ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் எல்லா தொலைக்காட்சியிலும் போட்டு அனைத்து திரைகளிலும் போட வச்சு அரசியலுடைய கவனத்தை திருப்பிய அனைத்து கட்சிகளையும் இங்கே வர வச்சேன். நாடாளுமன்றத்துக்கு போய் இதை வந்து படத்தை வந்து போட்டு காட்டி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் படத்தை காட்டினேன். அப்போ அதுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்ததில் முக்கியமான வேலையாக அந்த டாக்குமெண்ட்ரி செஞ்சுது. இது மாதிரி தொடர்ந்து எல்லா நேரங்களையும் நான் வந்து எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் வந்து இந்த மக்களுக்கு புதுசு கிடையாது. இன்றைக்கு வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக நம்ம வென்றுடலாம் அப்படின்ட்டு ஏதோ கட்சிகளை பிடிச்சி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி வந்து நிற்கிற வேட்பாளர் நான் இல்லை. நான் வந்திருக்கிறது காரணம் என்ன, என்னோடய மக்களை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன், மற்ற வேட்பாளர்கள் எதுக்கு வந்திருக்காங்க, நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறது என்னுடைய மக்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இப்போ தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிரதானமான இது என்ன சார், வாக்குறுதி என்ன? வாக்குறுதி அவங்களுக்கு இருக்கிற சிக்கலை வந்து இது வரைக்கும் யாருமே தீக்கலை. தமிழ்நாட்டினுடைய இத்தனை மாவட்டங்களில் அதிகப்படியாக பாதிப்புக்குள்ளான மாவட்டம் கடலூர் மாவட்டம். இதை வந்து வெளியிடவே இல்லை, வெளியில் வரவே இல்லை அந்த தகவலே. இன்றைக்கு நீங்கள் வந்து என்னுடைய கிராமம் பத்திரக்கோட்டை பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் எங்கள் பாட்டி வரும் சிலம்பநாதன். அங்கே நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அடுப்படியில் தண்ணீர் ஊற்றி வரும். நாங்கள் சும்மா விளையாடுவோம், குச்சியால் குத்தி விளையாடுவோம், எங்கள் முகத்தில் தண்ணி அடிக்கும் நீர் ஊற்று அவ்வளோ ஓடனே ஒரு இடம். இன்றைக்கு நான் கடைசியாக ஒரு போர் போட்டது வந்து பாருங்கள், 860 அடி. 860 அடி என்பது என்னன்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் இலவசமாக மின்சாரம் கொடுத்துட்டா போதுமா? தண்ணி இருந்து அது வரணும். நீ எவ்வளோ தண்ணி ஒன்றாலும் எடுத்துக்க, என்ன ஒன்றாலும் பண்ணிக்க, இலவசமாக மின்சாரம் தரணும் அது பெருமையாக சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க? அதுக்காக தான் நெய்வேலியை எதிர்த்து நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே 60 ஆண்டுகளாக எடுத்துக்க போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க. மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு பல மாற்று வழிகள் இருக்குது, அதை பற்றி யோசிங்கங்கிறோம். அதையும் மீறி மீறி வந்து 24,000 ஏக்கர் இப்போ எடுக்க வராங்க. அதையெல்லாம் நான் குரல் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பேசியிருக்கேன். திரும்ப வந்தாங்கன்னா இதை போய் நான் நாடாளுமன்றத்தில் சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன். சார், இப்போ பாஜக உடனே அந்த கூட்டணியில் சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பாருங்க, நீங்கள் தாங்க வந்து சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களாம் மனிதர்கள், அவங்கள வந்து மத ரீதியாக சாதி ரீதியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் தான், அவங்கள பிரித்து பார்க்குறதும் நீங்கள் தான். அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இதயம் இருக்குது, அவங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன வாக்களிக்கிறது, உண்மையிலேயே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. அதனால் அந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எதிரணியாக இருக்கக்கூடிய அணி அவங்ககிட்ட 38 MP போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 39 MP போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அதிமுகவில் இவங்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சொல்லுங்கள். இந்த தொகுதியில் வந்து இந்த எம்எல்ஏ எம்பி பேர் என்னன்னு கேட்டு பாருங்கள், யாருக்காவது தெரிஞ்சால் பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய எந்த தொகுதிக்காவது போய் உங்கள் எம்பியார் அவரை பார்த்துறீங்களா, அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் சொல்கிறேன். இப்படி தான் அந்த தேர்தல் இருக்குது, அதனால் நீங்கள் எப்படிலாம் பார்க்காங்க. வேட்பாளர் அறிவிப்பு வந்து நீங்களாம் கேட்டு பெறப்பட்டதை நான் உங்களை கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு இப்படி ஒன்றும் தெரியவே தெரியாது. ஒரு நடுகிறவில் நடந்தது, தூங்கிட்டு இருக்கேன், அப்போ ஒரு அழைப்பு வருது, அப்போ விருப்பத்தை சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் சிந்திச்சு எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கங்கிறேன். எல்லாம் 1 மணி நேரத்தில் எடுக்க முடியுது. நான் ஒரு படப்பிடிப்புக்காக நான் லண்டன் போயிருந்தேன், படப்பிடிப்புக்கு தயார் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ இந்த அழைப்பு வந்துச்சு. அப்புறம் உடனே